ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டம்பிள் கைஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அள்ள போட்டு வச்சுக்கோங்க. ஓகே ரைட்டு, இப்போ நம்ம வந்து மேட்ச்சுக்குள்ளே வந்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு வர என்ன கொடுக்க போகிறானுங்கன்னு தெரில. ஓ, ஹம்பிள் ஸ்டம்பிளா? ஓகே, இது வந்து கொஞ்சம் ஈஸியான மேப்பு தான், பக்காவாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம். ஆனால் கும்பலாகிறதுனால பைத்துக்கார பசங்க மாடு மாதிரி தள்ளி விட்டு போவானுங்க. ஆனால் பவிடே நான் போகிறேன்னா இல்லை இவனுங்களா தள்ளி போகிறானுங்களான்னு தெரியலையே. ஆடா பாவிங்களா, ஏண்டா நானே கரெக்டாக போயிருப்பேன்டா, என்ன ஏன்டா கீழே தள்ளி விட்டீங்க? இதை பாருங்களா, கும்பலாக போகிறானுங்க மாடு மாதிரி, தம்மு தம்மு தம்னு கீழே வரானுங்க. அதில் நானும் ஒருத்தன் பைத்தியக்கார பசங்க, என்ன கண்ட்ரோலே பண்ண முடியல, எகிறினாலும் எகிரி தொலைய மாட்டேங்கிறான். எல்லாம் அவனுங்களே பார்த்தீங்கன்னா நம்மளோடய தள்ளின்னு போயிட்டானுங்க பாட்டு பசங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிடலாம். எல்லாம் இச்சிக்கிறானுங்க, நம்ம எப்படியோ இங்கே வந்தாச்சுங்க. நான் வந்து இது கேமில் ஒரு ப்ரோ பிளேயரு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். நீங்கள் நம்ப மாட்டேன்னு எனக்கே தெரியும், ஆனால் அதுதான் உண்மை. நேற்று கூட பிளாக் டேஷ் எண்ட்லெஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வேவோ 2000 வேவோ என்னன்னு தெரில, அவ்வளோ வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா தாண்டினேன் என் கனவில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு படாபடா ப்ரோ பிளேயர்னு சொல்கிறேன். இங்கே நின்றுங்கிற கேப்லேயே பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார பையன் நம்மளை கீழே தள்ளி விட்டான். நான் அப்படியே உள்ளே குச்சிட்டேன், கரெக்டாக நான் குச்சிட்டுமே 16-க்கு 16 ஃபுல் ஆகிட்டானுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன கொடுக்குறானுங்கன்னு பார்க்கலாம். இப்போ 16 பேர் லீவ் ஆகிட்டானுங்க, மிச்சம் மீதி இருக்குது வெறும் 16 பேர் தான். இவனுங்க 2 ரவுண்டு கொடுத்துட்டு கிடக்கு முடிச்சா நல்லாயிருக்கும். பாட்டு பசங்க 3 ரவுண்டு பொறுமையாக எஸ்திரும் போகிறானுங்க. ஆனால் இந்த 3 ரவுண்டிலே பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்ஸ் வந்தால் டக்குன்னு முடியாது. என்ன மாதிரி சில பல பாட்டு, ஓ நான் பாட்டு இல்லை, அதாவது நம்ம பிளேயர்ஸ் ஸ்டம்பிள் பாட்டிலாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பாட்டிலாக இருக்கிறதுனால டக்குன்னு முடிஞ்சுது. இது என்னங்க மோடு கருமோ பேராக பாருங்களா, ஏதோ எஸ்ஹெச் ஆகு கேஎஸ் நினமோ போட்டுக்கிறானுங்க. ஆடா பாவி, ஒன்றும் புரியலைங்க, என்னமோ இஷ்யூ ஆகு அது மாதிரி சொல்லணும் போல, என்ன கருமனே தெரில. சரி அதெல்லாம் விட்டு தள்ளுவோம்னா அங்கே வெடிக்குதே. ஆடா பாவி, தொட்டாலே வெடிதுங்க, இது நல்லா இருக்கே. இருங்க, எவனா தள்ளி விட்டு அதை வெடிக்க வச்சிடலாம். ஆடா பாவி, இவன் நாங்கள் நமக்கே ஸ்கெட்ச் போடுறான். ஆடா பாவி, இது நாங்கள் திடீர்னு வந்து விழுது. அடேய் அடா பாவி, மண்டைக்கு மேலே பறகுதுங்க. ஓ அந்த இதுவில் ஷிப்லேருந்து விழுது போல. அடேடே எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இன்னத்துக்கு தண்ணியிலே பார்த்தீங்கன்னா விழுந்திருப்பேன். இந்த எலும்பு கூட மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாயில் நல்லா பாம்பு சொறி விட்றானுங்க போல. அடேய் யாருங்க இவன் பைத்தியக்காரன், செவனே நெல்லுக்கிறான் பைத்தியக்கார பையன், சும்மானே பார்த்தீங்கன்னா குத்தின்னு கிடக்கிறான். அவன் பேர் வந்து ஹண்டர் நம்ம போட்டுச்சு. அடா பாவீங்களா, அவன் அவுட் ஆயிருப்பான், தண்ணியில் பார்த்தீங்கன்னா மெதங்கினே போய் அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க. சே எல்லாம் என் நேரம், அந்த பாட்டு பையனை நம்ம எப்படி அவுட் பண்ணி ஆகணுங்க. இப்போ நாங்கள் 8 பேர் பார்த்தீங்கன்னா இருக்கோம், அந்த பாட்டு பையன் அப்படி தான் இந்த ரவுண்டில் அவுட் ஆயிடும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அடா பாவி, லாஸ்ட் ரவுண்டு இது கரும்பும் பூச்சுதா, எனக்கு சுத்தமாக வராது. நான் ஒரு வாட்டி எகுறேன்னா நேராக போய் கீழே தான் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகி வந்து செத்துருவேன். இது எனக்கு சுத்தமாக வராதுன்னு தெரிஞ்சே குத்துக்கிறானுங்க போல். நாங்கள் வந்து 8 பேர் இருக்கோம், யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த பைத்தியக்கார பையனை எப்படின்னு நம்ம வின் பண்ணி ஆகணும். என் மேலே கை வச்சுதான் நான் ஒரு ப்ரோ பிளேயர்ன்றது பார்த்தீங்கன்னா தலைவர் எனக்கு தெரியல போல. இருங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போகலாம். நாங்கள் எதுவுமே காணோம், இந்த ஹனி ட்ராப் எதுவுமே பார்த்தீங்கன்னா காணோம். சரி நம்ம வந்து அடாப்பாவி மிஸ் ஆகிடுச்சே, ஐயோ ரொம்ப கீழே வந்துட்டேன். சரி இருங்க, திரும்பவும் பறந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். ஆனால் ஒரு தடவை கீழே வேண்டாலே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கீழே தான் போகிறேனே, யானே தெரில. அவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து அசால்ட்டாக அந்த ட்ராப் மேலே இறங்கிறானுங்க. நான் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா பாட்டு மாதிரி கீழே போகிறேன், நம்மளை குத்துறானே அவன் தான் நினைக்கிறேன். இல்லை இல்லை அவன் இல்லைங்க, அவன் பேர் அண்டர் நினமோ இருந்துச்சு, ஆனால் இவன் பேர் ஏதோ குட்டின்னு இருக்கு. ஓ தமிழ் தான் போலங்க. சரி அவர் வந்து இப்போ தலைவர் கீழே விட்டார். இது யாருங்க இன்னொன்று போய் கீழே விழுது, சிங்க குட்டியாக புளி குட்டியான்னு தெரில, நேராக போய் கீழே விழுது. நம்மளை அடித்தவன் கீழே அதுவும் அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இருங்க, அவனா இல்லை அந்த குட்டின்றவரான்னு பார்த்துடலாம் கீழே போய். டே தம்பி அண்ணன் வந்துட்டேனாடே. அடா பாவி, நம்மளை குத்தனவன் தாங்க, இப்போ இவனுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா 1v1. அடா பாவிங்களாடே எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, அவன் பேரை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது கீழே வந்துருப்பேன். இருங்க நம்ம டேரெக்டாக மேலே போயிடலாம். அடா பாவி இவ்வளோதான் ஐடியாவா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலேயே பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணலாம். அந்த பாட்டு பையனை எப்படின்னா நம்ம வின் பண்ணி ஆகணுங்க. நான் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஏன் மேலே கை வச்சிட்டான், அதனால் அவனை வின் பண்ணி சும்மா அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடணும். இதிலே யார் வின் பண்ணாங்களோ அவங்க டான்ஸ் ஆட வைக்கும். அந்த பாட்டு பையனை நான் கண்டிப்பாக இந்த வின் பண்ணி ஆகணுங்க. இதுனே அங்கே சைடில் போயிட்டு போயிட்டு வந்துனுக்குது, அதை ஒரே தலையை வச்சா என்னென்னு தெரில. பாட்டு பசங்க எனக்கு இதுவே ஆட வரல. ஐயோ என்னங்க ஒன்றுமே பிடிக்க முடியல, ட்ராப்பே போச்சுங்க, அவுட் ஆகிட்டேன். ஐயோ இவ்வளோ கேவலமாக அவுட் ஆக நினச்சி கூட பார்க்கல. அதில் ஜம்ப் பண்ணுற முடியுன்ற திமிரில் பார்த்தீங்கன்னா எகிறேன், ஆனால் கீழே விழுந்து பாட்டு மாரி பேசிட்டேன். இவன் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கணுன்னு எல்லாம் என் தலையெழுத்து பாட்டு பையன் ஹண்டர் வீக்கலாம் பேர் அடைச்சே. நம்மளை குத்துறவன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேட்ச்சு போகலாம். இந்த தடவை நான் என்னோட ராசியான ட்ரெஸ்ஸை வச்சு விளையாட போகிறேன், அப்போ தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியும். இந்த டார்க் ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டேன், இந்த போல்டு ட்ரெஸ் வச்சுக்கலாம். இந்த டார்க் ஏஞ்சல் ட்ரெஸ் வச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகினேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் அதுதான் உண்மை. இப்போ இந்த போல்டு ட்ரெஸ்ஸை வச்சு சும்மா வேறு லெவலில் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா ஆடுறேன், நீங்களே பாருங்கள். ஓகே என்ன ரவுண்டுன்னு ஒரு பேரை உரப்படிக்கல, பல வருஷமாக இந்த ரவுண்டில் இருக்குது, ஆனால் பேரே பார்த்தீங்கன்னா தெரியாமல் விளையாண்டுருக்கேன். ஆடா பாவி, ஸ்டார்டிங்லேயே அடி வாங்கிட்டேன். அடே எப்பா இப்படியே தபுஸ்ட்டேன். அடடா இது வர என்னங்க மேலே கீழே போயிட்டு போயிட்டு வந்துருக்குது. டேய் டேய்
இப்போ நம்ம சைட்லேயே கூட தாவிடலான்னு நினச்சோம்னா சரி நேருவில் போனால் சீக்கிரமாக போயிடலாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா எதுன்னு கிடக்கிறேன். ஆனால் பாட்டு மாரி போய் செத்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தாவுவாங்க, எல்லா ட்ரிக்கும் தெரியும், எல்லாம் எல்லாமேலாம் இல்லை. அப்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஈஸியாக போவேன். ஆனால் இப்போ வந்து ஃப்ளோலே பார்த்தீங்கன்னா போகலான்னு பார்க்குறேன், ஆனால் போவே முடியல. அப்போலாம் ஏதோ ஃப்ளூக்கில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போயிடுவேன், ஆனால் இப்போலாம் ஃப்ளூக்கில் கூட போவே முடியலங்க. இது ஓர நடுவில் சுத்த விட்டுறானுங்க பாட்டு பார்த்துங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நானும் போய் முட்டின்னு சாவரேன், இருங்க சைடில் போயிடலாம். எப்படியே வந்தாச்சு. எப்பா இதை போருங்க மாடு மாரி தாவரானுங்க, டே ஏன்டா இவ்வளோ கூட்டமாக போகிறீங்க? அஜியோ சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அடா பாவீங்களா, நான் கரெக்டாக தாவினேன், பைத்தியக்காரன் என் மண்டை மேலே ஏறி என்னை கேட்டு தள்ளி விட்டு அவன் மேலே ஏறி போயிட்டான். டே என்னடா பத்து பேர் போயிட்டு இருக்கீங்க அதுக்குள்ளயோ, எப்பா நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலாம். அதுக்குள்ளேயே போயிருங்களா 12 பேர் வந்துட்டாருங்க. அடா பாவீங்களா, டே உங்களெல்லாம் வச்சு என்னடா பண்ணுறது, எல்லாம் கம்ப்யூட்டராக வருவானுங்கன்னு பார்த்தா எல்லாம் பிளேயராக தான் வந்திருக்கானுங்க போல். எப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சு. ஓகே 16-16 பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டோம். ரெண்டாவது ரவுண்டு எதனா உருப்படியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த லேசர் டேஷு அப்புறமா சி லேசர் டேஷுன்ற பாருங்க, லேசர் ட்ரேசரு பிளாக் டேஷ் இதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரெண்டுத்தையும் கொலாப்ஸ் பண்ணி லேசர் டேஷ்னு ஒன்று வச்சுருந்தானுங்க பாருங்களா, ஒரு மோடு ரொம்ப கேவலமாகுது. உங்களுக்கு லேசர் டேஷ் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு கேட்க சொல்லுங்கள். ஏன்னா அந்த மோடு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான மோடு. எனக்கு பிடிக்காத மோடுனா அந்த ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அந்த லேசர் டேஷு தான். டேய் அடப்பாவி லேசர் ட்ரேசர் கொடுத்துட்டானுங்க வேறு லெவலு. ஓகே இதில் நம்ம வந்து அசால்ட்டாக வின் பண்ணிடலாம், நான் தான் வின் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சுங்க. அட பாவி இந்த டீரெக்ஸ் மண்டையை பாருங்க, அப்போலாம் இந்த டீரெக்ஸ் தான் போட்டுன்னு வருவேன், இப்போ எனக்கு அதே ஞாபகமாக இருக்குது. டே என்னடா எல்லாம் எமோட்டை வச்சுன்னு இருக்கிறீங்க, அய்யோ அட பாவி இவனுங்க பக்கத்தில் நிற்கக்கூடாதுங்க, நம்ம வந்து தனியாக சோலோ மீனாக தான் பார்த்தீங்கன்னா நிற்கிறோம். சி சோலோ மேனுன்றது பதில் சோலோ மீனுன்ட்டேன். என் வாய் என்னன்னு தெரியல, ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உளர்ன்னு இருக்கேன். எல்லாம் பாருங்கள் எமோட்டாக வச்சு மாற்றி மாற்றி குத்திக்கிறானுங்க. நான் ஒரு ப்ரோ பிளேயர் தெரிஞ்சிட்டு போகல, அதனால் ஏன் மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கூட கையாக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா நீங்களே. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஒரு படாபடா ப்ரோ பிளேயர் அப்படின்றத. ஓகே இதில் நம்ம இப்போ வரைக்கும் அவுட் ஆகாமல் தான் விளாண்டுருக்கேன், ஆச்சரியமாக இருக்குது எனக்கே நம்மவும் இல்லை. ஓகே நம்ம வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவியை அழகாக வின் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இதெல்லாம் அசால்ட் மேட்ரு, அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா தாவி இல்லை இது. ஆனால் பாவீங்களா நான் பின்னாடி வந்த லேசரை பார்க்கவே இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவேன்லாம் நினைக்காதீங்க. நான் வந்து விட்டு கொடுத்தேன், சரி எல்லாம் குழந்த பசங்க வின் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தேன். ஸோ நான் விட்டு கொடுத்தேனா அப்படி விட்டு கொடுக்காமல் ஏமாத்திட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுவிட்ருங்க. ஸோ இதேமாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.